ஏறாத நில்லு மீட்டர் மேல 25 ரூபாய்ப்பா அப்பா தருவாங்க எங்க போறோம் விஜயா ஹாஸ்பிடல் போறோம் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவ கூட்டி போறோம் அங்க எல்லாம் வராது வண்டி டவுன் பக்கம் போகுது தள்ளு தள்ளுப்பா போங்கடா அங்க மாநிலத்தை தொந்தரவு பண்ணாதீங்கடா வண்டி போடு வழி விடுங்க குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் ஐயனா பொண்ணா அம்மாக்கு ஒன்னும் ஆடாதுல்ல ஒன்னும் ஆகாது செத்துட்டாங்கல்ல கொஞ்சம் பேசாம இருக்கியா மாட்டா அப்பா 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 அம்மா செத்துட்டாங்களப்பா அம்மா செத்துட்டாங்களப்பா சொல்லுங்கப்பா இல்லம்மா நான் அம்மாவ பார்க்கணும் பார்க்கணும் அஞ்சலி இல்ல Thank you.
பார்த்துக் கொண்டாங்க.
ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு சேகர். என்னது? சேகரா? எஸ் சேகர். அடே! புடி! சித்ரா, என்ன காப்பாத்து சேகர் என்ன அடிக்க வரார் சித்ரா? என்னது? அம்மா பேர் வெச்ச குமரன் நீ. புடி அவள. அடே! புடி. ஐயோ, எங்க? புடி புடி அவள. சித்து புடி. புடி புடி. என்ன? காப்பாத்து! அம்மா நான் பண்ணிடுவா. புடி புடி. அடே! கே கே கேட்ச் அர்ஜுன். அம்மா அந்த பக்கம் வா. புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா சார், 4B சார். ஒரு பிளாட் வாடகைக்கு எடுத்திருக்கீங்க, என்டையர் பில்டிங்கும் விலைக்கு வாங்கிருக்கீங்க. காதெல்லாம் சுகப்பாயிடுச்சு. இப்ப நம்மள அடிக்க போறான் பாரு. ஐயோ பயமா இருக்கு. வா வா வா. மாடி கத்திட்டு போ, நான் வரேன். என்ன பாருங்க, நீ போ, நான் வரேன். நானு வரேன். ஏய் வரான் வரான். ஏய் வரான் வரான். ₹1 20 பைசா. இந்த கேரட் தக்காளி எல்லாமா கொடுங்க. கொடுக்கலனா? தெரியுமா? யாரடா இவன்? இவன் என்னோட கசன். இவன் என்னோட கசன்ல. ஏய் நிறுத்துங்கடா. இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடிய பார்த்தேன். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வார்னிங். புது வீடு, புது கிச்சன், ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். சாப்பிடும் போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க, அவங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஓகே இன்ஜினியர் சார், உங்களுக்கும் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன அர்ஜுன்? நல்லா தான் இருக்கு, ஆனா உப்பு தான் இல்லவே இல்ல. என்ன? இதுல புளி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிண்டலா? நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதோ சொல்ல, என்ன நல்லா இல்லன்னு சொல்ல. சொல்ல மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? சாப்பிட கூட மாட்டியா? ஏன், என்ன சனு? என்னது தேதியா? ஆமா. என்ன? 18 செப்டம்பர் 18 இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு.
சித்து, கொஞ்சமாவது மூளை இருக்கா? உன்னோட ஜாஸ்தி இருக்குது. யார் அஞ்சலி பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாங்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாரு, உன்னால அம்மா எப்படி அழுறாங்க. நான் கூட தான் அழறேன். பண்றலாம் தண்ணி வந்து தெரியுமா அனு? எனக்கு அழுகையா வருது. ஐயோ, எனக்கு அழுகையா வருது. ஏதாச்சும் பண்ணு. I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. Arjun! 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 Mr. Shekhar is a leading civil engineer. Arjun, adi, daddy, oda, ellarlin dul. And Mrs. Shekhar is the woman behind this successful man. Anuga visuvarga theriyo. Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. Hello. Hello. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. Hello. Hello. Yes, yes, yes! Sai Krishna. Hello. Mrs. Sai Krishna. Hello. Yes, yes, yes! Mr. Krishnamurthy. Hello. Hello. Annapurna Krishnamurthy. Hello. Yes, yes, yes! இந்த காலனியில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த சொசைட்டி. நமக்கு இருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த காலனியில் இருக்கிற குழந்தைகள் தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். Yes, that's the biggest problem here. Society meeting la irukraangale, vice aananga. Avanga da nammalku problem. Ippa avanga la enga sir? Anjanathukula material lookman varuvan paara. Krishnan, poi ella kondrala enga irukanga nu paathu koottu va. 1 2 3 4 5. Unga ella ulle koopraanga. ப்ராப்ளம் சார், எல்லா பசங்க சேர்ந்து ஸ்கூட்டர்ல காத்து அடிக்க விட்டாங்க. அப்ப வேண்டாம், பேசாமங்க. என்னடா வேணாம்? வேண்டாம். என்ன வேணாம்? அம்மா தான் பா காத்து அடிக்க சொன்னாங்க. இதுக்கு தான் வேண்டாம் சொன்னேன். பாய் பாய், பயங்கிறது கொஞ்சமாவது உடம்புல வேண்டாம். ஆனால இந்த கிளியர் சொன்ன, வெளியில போனா பேபூன் கத்துவார், வீட்டுல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்துனாடு. என்ன சும்மா இருங்கடா. இவங்களை கொஞ்சம் விட்டா போதும் சார், பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க. இவங்க எல்லாரையும் பிளாட்டை விட்டு வெளியில விடப்படாது. ஓ, இப்படி கத்தி கொண்டுடுவானுங்களே. நான் கவுன்சிலர் புடிச்சு, எம்எல்ஏ புடிச்சு என் பையனுக்கு காலேஜில சீட்டு வாங்கியிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? உங்க பையன் எங்க சார் படிக்கிறான்? ஜெனரல்ட்டு அங்கிள் போல சைட் அடிக்கிறான். நேத்து என்கிட்டதான் லெட்டர் கொடுத்து காயத்ரி அக்கா கிட்ட கொடுக்க சொன்னான். உமாபதி, வாட் இஸ் திஸ்? என்ன வாட் இஸ் திஸ் இது? பையனை இப்படியா வளர்க்கறது? உன் பொண்ணை இப்படியா வளர்க்கறது? உன் பையனை கண்டிச்சு வளர்க்கணையா? உன் பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணையா? இத பாரு, உன் பையன் இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு லெட்டர் கிட்ட ஏதோ கூட கழுவி விட்டுருவேன். உன் பொண்ணு என்ன பெரிய கிளியா போட்டாவா அவளுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு? இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, யார பாரு, மரியாதை கேட்டோ? இந்த பாரு, இந்த கைய நீட்டி கேட்டி பேசுற கைய கால வெட்டி போடுறா. ஆ, வெட்டி வாடுறே. நான் தெரியல என்ன பண்ணிட்டு இருக்க?
என்ன பண்ணலாம் சொல்ல அர்ஜுன் நிஜமாவா யாரோ பாய்ச்சோம் பார்த்தா தெரியல நிஜமாப்பா நிஜமா இந்த கால்னுடைய பழைய வாட்ச்மேன் பாவ மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு ஆனா ஹார்ம்லெஸ் எந்த கருத்துலும் செய்ய மாட்டான் என்னாச்சு நீ குழந்தைகள் அடிக்கவே மாட்டீங்களே இதுக்கு போய் இப்படி சொல்ல மாட்டேன் தூங்குமா தூக்கம் வரல கண்ணு மூடு தூக்கம் வரும் ராஜம் கதை பிடிச்சு சொல்லுங்க பயங்கர பயங்கரமா கதை சொல்லுங்க என்ன கதை சொல்றது ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன் அடியில சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களே எடுத்து நீ பயங்கரமா இருக்கு அடுத்த பேஜ் திருப்பலாமா வேண்டாமா இருங்கப்பா சீக்கிரம் அதிசய பிராணிகள் நெருங்கி பார் திடும் திடும் திடும்
ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் சார்வார் திரும்பி பார் அத்திரம் கொண்டது அதிசய பிராணிகள் சார்வார் நெருங்கி பார் எப்போ மீட் பண்ணலாம்?
தெரியாது. இப்ப நாங்க வரவா? எப்போ மீட் பண்ணலாம்? என்ன சொல்ற? என்ன சண்டே அப்பா? சினிமா போறார். அப்ப எங்க மீட் பண்ணலாம்? மொட்டமாடி. யாருமே இல்லையா? ஒருத்தன் இருக்கா? அவனை யாருமே பார்த்ததில்ல. வெளியே வர மாட்டான். இல்ல வருவான். சில ராத்திரியில தான் நம்ம லிஃப்ட் மேன் கிருஷ்ணன் இல்ல, அவன் பாத்திருக்கானா? அவனுக்கு ராத்திரியில எல்லாம் தூக்கமே இல்லையா. இதுக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்திருக்கான். எதுக்கு? நிறைய கொலை பண்ணிருக்கான். அவனை யாரையாவது பாத்திருக்கீங்களா? எல்லாரியா, உயிர் போயிடும். நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான். பயம்? உங்களுக்கு பயம்? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு வீணா? உனக்கு தைரியம் இருந்தா அந்த கதவு போய் தொடரா. எப்படி தான் திரும்பி வரும்? பயம். உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம். பார்த்து போ. ஏதாவது ஆயிட போறது. யார் பாப்பாங்க? சரி, ஓகே. அவன் கதவையா தட்டிட்டு வர்றீங்க? வெளியே வந்தா கொன்னுடுவான். ஓடுகடா. தம்பி, தம்பி வாங்க. அப்பா எங்க? அப்பா எங்க? அவர் அப்பா போயிட்டாரு. வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அவர் அப்பா போயிட்டாருங்களா? எப்ப போனாரு? காலைல 11 மணிக்கு போனாருங்க. இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா. அப்பா இல்ல போர். எப்ப வருவேன்னு சொன்னாரா? தெரியலம்மா, ஏதோ போன் வந்தது. ரெடியில் புறப்பட்டு போயிட்டாரு. நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்க. சரிம்மா. சரி வா. அம்மா பாவம், அப்பா இருந்தா ஹோட்டல் கூட்டிட்டு போயிருப்பார். வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்கணும். இல்ல அவளை படா வச்சுட்டு நாங்க ஹெல்ப் பண்றோம். அட்டி இங்க பாரு என்ன பண்றோம். அண்ணா அந்த பருப்பு டபாடு. என்ன பருப்புமா? என்ன பருப்புன்னு தெரியல. அதோ இருக்கு பார். நீ சும்மா இருக்கு. சாப்பாடு கிடையாது. நீ சும்மா இருடா. நீ சும்மா இருடா. அண்ணா இதுல உப்பு போட்டேனா? ஒருத்தர் சொல்லுங்க. ஒரே தகராறு. ஓனர் என்ன சொல்றான்? இவ்வளவு பணம் கொடுத்தது போறோம், பட்ஜெட் எல்லாம் தாண்டி போச்சுன்றான். ஆர்கிடெக்ட் என்ன சொல்றான்? நான் நினைச்சது நினைச்ச மாதிரி பண்ணாதான் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வரும்ன்றான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாரு.
தான் சொல்றல்ல. ஏய் அர்ஜுன், அதுக்குள்ள சாப்பிடு. ஏய் அனு, பையன் போய் பேசுறான். இப்படி வாய் மூடு போதியோ இல்லையோ? அம்மா அழறாங்க உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணில எல்லாம் தண்ணி தெரியுமா? எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? சரி அப்பா, நீங்க போயிட்டு வர்றீங்க, நீங்க நீங்க சைட்டுக்கு போலப்பா. நாங்க அங்க வந்து பார்த்தோம் பாங்க, உங்களால எப்படி அம்மா அழறாங்க. போய் தள்ளாதீங்கப்பா, இப்படி போய் தள்ளாதீங்க. கட்டிப்பேன் இன்னொரு வாட்டி அங்கிள் கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். ஆமா, பிரீதி, ஐ லவ் யூ. ஏய், என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்றான்? எப்படி அந்த குழந்தை எல்லாம் பிறகுது? என்னது ஊர்ல எல்லாம் தெரியுமா? ஏன் காசும் இருக்கு, கத்தாத. அப்ப என்னையும் ஆச்சுட்டு போ. நோ, நானும் வரேன். கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல.
பதில் சொல்லு. போனியா? இல்ல, போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா அர்ஜுன், போய் சொல்றியா? பார்த்தேன்
இருந்து அப்பா கூட பேசவே இல்லை. எல்லாம் ஒன்னாலதான். யாரு எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? உன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. என்னோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட பார்த்துக்கவே முடியாது. எனக்கு அழுகியா வருது. பேசாமே தூங்கு. அப்பா, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்ப நானும் அண்ணாவும் என்னப்பா ஆகும்? அண்ணா சொல்றான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம். ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? சித்து, இப்ப எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 5000 ரூபாய் வேற எங்க போகுது? 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. சித்து, நடக்கல என்ன மட்டும் சொல்லாதீங்க. சித்து, எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம் வேணா, இது சொல்ல வேணா. நான் யார் என்னது கேட்கல, எதுவுமே கேட்கல. இது நடக்காது மட்டும் தெரிஞ்ச போதும். என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வழிவிடுங்கடா.
அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏன் போகாதீங்கனா போகாதீங்க அங்கிள். ஐய விடுங்கடா அங்கிள். நான் சொல்றத சொல்லிட்டோம், மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நகரங்கடா. மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். பொண்ணு தாயா என் பையன் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுற, முதல்ல அவ கைய சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க வர தலைவிடா? ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க வர்ற, அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற பாடாதீங்க. ஃப்ளாட்டா சத்தம் போடாத. அவன் குழந்தை போல இருக்கு. இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலை ஆகும். இருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? ஏய், அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் ஆ
சித்ரா
யாரோ சேகர். சித்ரா நான் சொல்றது கேள். சித்ரா ப்ளீஸ், சித்ரா சித்ரா ப்ளீஸ், சித்ரா வீட்டுக்கு வர. நான் சொல்றேன் வீட்டுக்கு வர. முடியாது, என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து. என்ன உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். வீட்டுக்கு வா. நான் சொல்றேன் இல்ல, இங்க இப்ப சொல்லுங்க. வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். இருக்கா அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல, குழந்தை. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகுல உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும். நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலி பார்க்கணும். எனக்கு இப்ப அஞ்சலி பார்க்கணும். பார்க்கணும் சேகர். அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு பிறந்ததுல இருந்தே முழு வளர்ச்சி குறைச்சல். என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 ஹவர்ஸ் ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த. அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தையை இறந்துருச்சுன்னு சொல்லணுமா? இல்ல அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு. அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருளுன்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம்.
ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த ரெண்டு வருஷமா தினமும் நாலு மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, சேகர். சித்து எங்கம்மா போய்? எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி இருக்குல்ல. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அஞ்சலி பாப்பா இல்ல. எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். அனு கதவு தர. அனு கதவு தர. வந்துருவேன்.
மத்தியானம் சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துருவேன். ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. அஞ்சலி என்கிட்ட வருவாளா? நிச்சயமா வருவா. அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அடாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போச்சு? Yeah.
மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த ஸ்டாக் புக் எடுங்க. இதோ கொண்டாரு.
ஹாஸ்பிடல்ல வேலை இருக்கு. மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் யார் மேஸ்திரிங்களா? தெரியல சார். யோ! யார் இது? ஏய்! எங்க போறீங்க? சொல்லுங்க என்னாச்சு? ஆமா, நோ 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 நோ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நோ சார், அந்த மேட்டர்ல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல, 1 மினிட், 4 பேர். செல்வராஜோட பே ஆஃப் கிராட்டிடி ஃபைல் வித் இன் 5 மினிட்ஸ் என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. One minute, sir. The Inspector Selvaraj death vishayam. Yes. One minute. Appo, yes, Selvaraj uniform la irundara? Illa, sir. Ungala kekkala, sir. No. Illa, sir. No. Sir, na anga irundhen. Where are the files? Idha kondu varen, sir. Quick. Sir, na solradhu konjam kekkureengala? Idha parunga, sir. Enga department la or sub-inspector thavari seithutar. Nariya vela irukku, please. Selvaraj thavari saagala. Avara yen building la yen kannu munnadiye thalli saavadichanga. யார் கொண்டாங்க தெரியல, ஆனா கொண்டவன் பேரு தர்மா. தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? முடியும். கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? எஸ். இப்படி அடிக்கிறேன்?
ஏமா உங்க பையன் மனதை பாத்தீங்களா என் கனாலே அடிச்சிருக்கான் ஏமா நீங்க குழந்தைகளை வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏதாவது வளர்க்குறீங்களா இங்க பாருங்க ரத்தம் இன்னும் கூட நிக்கல பள்ளிகள்ல படுத்தா என்னமா ஆயிருக்கும் அனு அர்ஜுன கூட்டிட்டு வா பசங்களை எல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியல நீ எல்லாம் என்ன அம்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளு இப்ப வாய் மூடிட்டு போ போறியா இல்லையா அர்ஜுன கூட்டிட்டு வா ஒன்னு சொல்லுங்கம்மா இந்த வீட்ல ஒரு பைத்தியமா இல்லாட்டி எல்லாமே பைத்தியமா வாடா இன்னொரு வாட்டி அவங்க கூட விளையாட போனே என்ன பண்ற பாரு பசங்களோட சேராத சொல்லிட்டேன் அர்ஜுன் அடிச்சியா ஆமா என்னது இவ்ளோ அடி என்னாச்சு அவங்க அடிச்சாங்கம்மா அவங்க என்ன பண்ணாங்க நீங்க கேட்கவே இல்லையே டென் கட்டி விட்டாங்க அஞ்சலி பாப்பா பின்னாடி நிறைய டென் கட்டி விட்டாங்க அதனால தான் அண்ணா அடிக்கப்படாத அவங்க எத்தனை பேர் அண்ணா அடிக்க வந்தாங்க தெரியுமாமா அண்ணா பாவம் அண்ணா பாவம்
அண்ணா சொல்லு. அப்பா. அண்ணா. அப்பா. அண்ணா. அப்பா. சரி அப்படியே வச்சுக்கோ.
நல்லா பாரு, 12 வயசுல ஒரு ஆளை கொன்ன கை, கத்திய உருவி நடு ரோட்ல திரும்ப திரும்ப குத்துன கை பாரு. 28 கேஸ் என் மேல, ஒண்ணுல ஒண்ணுல கூட என்ன மாட்ட முடியல, புரியுதா? போயும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கலன்னா அறிவு இருக்கா அவனுக்கு? படிச்சிருக்கா இல்ல? கொஞ்சமாவது மூட வேணாம். பொண்ணை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய நிறைய முடிஞ்சு போச்சு, பொறுமைன்னு பாக்குறேன். ஏன்டா உனக்கு வழங்க மாட்டேங்குது? ஏன்டா என்ன திரும்ப திரும்ப கொலைகளை மாத்துறீங்க? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, மூணு குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள நல்லா இருக்க வேணாமா? போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அஞ்சலி எங்க? ஆக்கலியே, அது யாருன்னு தெரியாது. அஞ்சலி, அஞ்சலி பாத்தீங்களா? என் சின்ன குழந்தை இங்கதாமா? எங்கயோ அஞ்சலி, அஞ்சலி, வாட்ச்மேன், வாட்ச்மேன், என் குழந்தை பாத்தீங்களா? இல்லம்மா. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்ந்து எனக்கு பிடிக்கல. இனிமே விக்கிட்ட வராத. அஞ்சலி விடு, அஞ்சலி விடு. நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன். கொள்ளி அடிக்காத, கையிடு. சாரி, கொழந்தை அடிக்காத. உமாபதி சார், இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க. நாராயணசாமி, நம்ம ரெண்டு பேரையும் அனாதை ஆகிட்டு போயிட்டாங்களே. உமாபதி, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
அஞ்சலி. என் குழந்தை விட்டுடு. என்கிட்ட வராதே. போ. நான் என்னடி தப்பண்ணேன்? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், ரெண்டு குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன்? அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கா, அவங்க கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற? பாவம் பண்ண, என்ன தொட கூட விட மாட்டேங்கிற? நீ தூங்கும் போது தான் ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, அம்மா அஞ்சலி, அம்மா பாரு, அம்மா அடி அடி, அப்படியாவது என்ன தொடு. அம்மா நீ எத்தனை புரிஞ்சுக்க போற, எப்ப புரிஞ்சுக்க போற? அஞ்சலி அஞ்சலி, அழாத அழாதமா அஞ்சலி, அஞ்சலி தெரியுமா அஞ்சலி, அழாத, என்னால தாங்கிக்க முடியல அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டேன். சொசைட்டி மீட்டிங். ஏ என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? இத்தனை சொன்ன முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது வந்து அது முக்கியமான விஷயம் தான், அதான் எல்லா பிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு சார். எனக்கு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க, தலைக்கு மேலே வேலை இருக்கு, நேரம் விஷயத்துக்கு வாங்க. அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம். மூணு குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதில் மூணாவது குழந்தை அஞ்சலி இல்லை, அது பேர். அதுக்கு இங்கே எல்லாரும் 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 என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து என்ன இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்குலாம் அதனால சொசைட்டியில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஒன்று நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுட்டா நல்லா இருக்கும். என்ன விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. சேகர், டோன்ட் கெட் ஆங்கிரி. Who are you to say that man? No, no, no. Look here, Mr. Shekhar. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ் வளர்க்கறது? Don't you? Shekhar, please. You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஷிக்க, டோன்ட் ப்ளீஸ். ரெண்டு வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈனு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பாத்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? ஷிக்க ப்ளீஸ் ஷிக்க, உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஷி கேன் பீ டேஞ்சரஸ். தட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். ஷிக்க ப்ளீஸ், நிலைமை உங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடி இருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதானே? என் குழந்தை என் கூட தான் இருக்கும், உங்களால முடிஞ்சது பண்ணிக்கலாம். மிஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது, ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க, பேசாதீங்க. இந்த காலனியில ஒரு கொலைகாரன் இருக்கலாம், மூணு கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கான அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டி அடிச்சிட்டு இருக்க அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது, ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதான் ஒரு வார்த்தை அந்த குழந்தையை பத்தி பேசுறீங்க. அப்பா, ஏன் பஞ்சலி இப்படி இருக்கா?
வெளியிலேயே போக முடியல. எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவ்வளவு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அது உன் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்க? யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல? கீழே வீட்டுல பிறந்திருக்கலாம், எதிர்த்து வீட்டுல பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பொறுக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை, ஏன்னா அது மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். அதுக்கப்புறம்தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா. அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை. அதை நம்ம உயிர் மாதிரி பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சலி, I'm sorry. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல நீ என்னோட தங்கச்சி. ஏன் தங்கச்சி? எனக்காக கடவுள் உன்னை அமைச்சிருக்கார் தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா அக்கா தெரியாம பண்ணிட்டேன். உன்னை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன். அந்தலி 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 சின்ன கண்மணி கண் கண்ணே.
நீங்க அவங்கள பார்க்கலாம், அவங்களால உங்களை பார்க்க முடியாது. தைரியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. அஞ்சலி பாப்பா சாவ கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன், நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால, சாக மாட்டா. பரவாயில்ல, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு இது தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா. அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. ஓ ஓ ஓ
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மான்னு யாரோ பெயில்ல இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. சாக போறேடாப்பா. டாக்டர் சொன்னாங்களாப்பா. உனக்கு யாரு சார்? உங்க பையன் கையில இருக்கான், கொஞ்சம் கீழே வாங்க. Ah!
அஞ்சலி அஞ்சலி ஏந்திர ஏந்திர அஞ்சலி ஏந்திர பார் காலம்பிராச்சு ஏந்திர ப்ளீஸ் ஏந்திர அஞ்சலி அண்ணா டே அண்ணா அஞ்சலி ஏந்துக்க மாட்டேங்கிறா வந்து எழுப்பி விடு வா அஞ்சலி அஞ்சலி ஏந்திர அஞ்சலி அஞ்சலி அம்மா பாரு அம்மா Thank you.
ஆச்சு. எந்துக்கு மாட்டேங்கிறாப்பா? அஞ்சலி, அப்பா பார். அப்பா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பா, அப்பா, அஞ்சலி எந்துக்கு சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்.